வணக்கம் வீவர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து காயகல்ப மூலிகையில் ரசவாத மூலிகையிலும் சரி காயகல்ப மூலிகையிலும் சரி ஒரு அபூர்வ ரக மூலிகையில் வந்து ஒரு 32 மூலிகையில் வந்து போகர் மகரிஷி தன்னுடைய சப்தகாண்டம் 1வது காண்டத்தில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த பதிவு பண்ண நம்பர் வந்து 647வது கவி, 648வது கவி, 649வது கவி, 650வது கவி. மொத்தம் வந்து இதில் ஒரு 4-5 கவி பதிஞ்சிருக்காங்க. இந்த மூலிகைகள் என்ன பண்ணும், என்னென்னலாம் செய்யும் அப்படின்ட்டுருக்காங்க அப்படிங்கிறத பாட்டாக சொல்லியிருக்காங்க. அதை நான் அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது ஒவ்வொரு மலைகள்லேயும் 32 வகையான மூலிகைகள் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதோடைய தமிழாக அவங்க கவியாக இருக்கிறத சொல்கிறேன். வாமப்பா மலைதோறும் உண்டு உண்டு மகத்தான மூலிகை தான் பரிச வேதை. பரிச வேதைனா ஒரு அணுவை இன்னொரு அணுவாக மாற்றக்கூடிய வேதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பரிச வேதைனா அப்படிங்கங்காட்டியும் வந்துடும், என்னதான் மாறணும்னு நினைக்காங்களோ அதாக வரும். இப்போ செம்பை தங்கமாக மாற்றுவாங்க, தங்கத்தை இரும்பாக மாற்றுவாங்க, இப்படி உலோகங்களை ஒவ்வொரு உலோகங்களையும் மாற்றிடுவாங்க. இப்படி செய்யக்கூடியது தாழ்ந்த உலோகத்தை உயர்ந்த உலோகமாக மாற்றுறது, சடக்கடிக்கிற நேரத்தில் பண்ணுறது பரிச வேதைன்னு சொல்கிறது. சரியா? காமப்பா ஒவ்வொன்றாய் சூதங்கட்டும், ஒவ்வொன்றிலையும் சூதங்கட்டும் அப்படிங்காங்க. ரசம் வந்து ஒவ்வொரு மூலிகையிலையும் கட்டும் அப்படிங்காங்க. அந்த 32 மூலிகையில் எனது அப்படிங்கிறத அவங்க சொல்லி வராங்க. காமப்பா ஒவ்வொன்றிலும் சூதங்கட்டும், கலந்து நின்ற வாசமே பாசாணமும் கட்டுமா. நவபாசானம் வந்து போகர் மகரிஷி கட்டினாங்கல்ல, அந்த மாதிரி இந்த மூலிகை கட்டும் அப்படிங்காங்க. இந்த 32 மூலிகையும் சாகவே சரக்கான 64 தண்ணில் 64 பாசாணமும் கட்டும், தனித்தனியே கட்டும் வேதை ஆகும். வேதை அப்படின்னா தங்கமாக மாறும், அல்ல ரசவாதம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. வேதைங்கிற சொல்லி ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். அந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கன்னா ரசவாதமாக, ரசவாத வித்தை அப்படின்னு தெரிஞ்சுக்கிங்க. சகஸ்திரத்திலோடும் காணே சாகவே உபரசங்கள் 108 உபரசங்கள் 102 10 வஞ்சும் சவளை போல சந்துபாகம் அப்படிங்கிறாங்க. அதாவது வந்து உபரசங்கள்ங்கிறது வந்து ஒரு 120 இருக்குங்க. இந்த 120 உபரசங்களும் சவளை போலனா அது மடிஞ்சிரும் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லாமல் அந்த 120 வச்சு தான் விளையாட்டு உண்டு. இந்த 64 பாசனங்களை பற்றி நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிடணும், 25 வகையான உப்புகள் இருக்குது அதை தெரிஞ்சுக்கிடணும், 120 உபரசங்கள் இருக்குது அதை பற்றி தெரிஞ்சுக்கிடணும், மூலிகைகளில் முக்கியமான மூலிகைகள் இருக்குது அதை பற்றி தெரிஞ்சுக்கிடணும். தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து கைப்பக்குவமாக எதுவும் செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் தெரிஞ்சிடும். பாசனங்களை எப்படி கையாளணுங்கிறத தெரிஞ்சுக்கிடணும். அதெல்லாம் போக போக உங்களுக்கு தெரிய வரும். சாகவே லவணம் அது 25 தனித்தனியே கட்டும். 25 வகையான லவணம், காரம் சாரம் லவணம், இந்த 25 வகையான லவணத்தையும் கட்டக்கூடிய ஆற்றல் இந்த 32 மூலிகைக்கு இருக்குது அப்படிங்காங்க. சரக்கெல்லாம் கொல்லும், எல்லா சரக்கையும் கொன்றும் அப்படின்ங்காங்க. அடுத்தாக்கில் எல்லா சரக்கையும் மடிஞ்சாதான் உங்களுக்கு வந்து தங்கம் வந்து பற்பமாகணும். தங்க பற்பத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். இந்த தங்கம் வந்து பற்பமாகணும்னா முதல்ல அதை கொன்றுவாங்க. கொன்று அதுக்கப்புறம் சாம்பல் ஆக்கினதுக்கப்புறம் தான் அது பற்பமாக ஆக்குவாங்க. ஆக்கிற மெத்தட் அப்படி தான். அதே மாதிரி ஒன்று ஒன்றே இது கொன்றுரும் அப்படிங்காங்க. சாகவே இருக்கும் அது தேகம் வந்து சங்கற்பமான சட்டை, அதாவது சங்கற்பம் விகற்பம் அப்படின்ட்டுலாம் வந்து உண்டு. அது வந்து ஆன்மீக பரிபாஷை இதெல்லாம். அது வந்து சட்டை கழட்டும் உடம்பு இந்த மூலிகையெல்லாம் சாப்பிட்டா அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்த 32 வகையான மூலிகை என்னது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம்.